ஆளுநருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே உள்ள அதிகார போட்டியில் மாணவர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்க வேண்டாம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 500 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். நடப்பாண்டில் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. வட மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதல் வெப்பம் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்தியாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தொற்று எதிரொலி. 6 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட சிறார்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்த இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து தலையை வெட்டி கொலை செய்த கொடூர இளைஞர் மரண தண்டனை விதித்தது போக்சோ சட்ட நீதிமன்ற பரபரப்பு தீர்ப்பு.